ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சோனிக் ஓடிசி இந்த ஒரு ஏட்ரா பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க வந்து டோட்டலாக 12 மில்லியன் ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேஎக்ஸ் வெஞ்சர்ஸ் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போதைக்கு இப்போ ரீசெண்டாக வர ஏட்ராப்ஸ் எல்லாமே ரொம்ப பெரிய அளவுக்கு எதுவும் பேமெண்ட் கொடுக்கறதில்ல. பட் இருந்தாலும் நம்ம அட்டன் பண்ணி வைப்போம். எப்போ எந்த ஏட்ராப் எவ்வளோ பேமெண்ட் கொடுக்கும் அப்படின்றது நம்மளால் சொல்ல முடியாது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ தேவை லிங்க் எல்லாமே டெலகிராம் சேனலில் இருக்குது. ஸோ அதுலேருந்து நீங்கள் ஒரு லிங்காக காப்பி பண்ணி பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற லிங்கில் பேக் பேக் வேலெட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அந்த லிங்க்கில் போய்ட்டு பேக் பேக் வேலெட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் ஓப்பன் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி க்ரியேட் இம்போர்ட் கேட்கும். இதில் வந்து புதுசாக ஒரு வேலெட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணும்போது சீட் பாஸ்வேர்டு எல்லாமே ஷோ ஆகும், அதை எல்லாமே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்ததாக ரெண்டாவது ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், ஆர்பிசி ஆட் பண்ணுறதுக்கான லிங்க். ஓகேங்களா, இப்போ அந்த லிங்கை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. நம்ம காப்பி பண்ணி தான் இம்போர்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ அதுவும் உங்களோட வேலட் செக்ஷனில் வேலெட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பேக் பேக் வேலெட் வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, இதில் வந்து சைன் இன் கொடுக்கல அப்படின்னா சைன் கொடுத்துக்கோங்க. ஒரு வேலெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் மேலே செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போயிட்டு சொலானா போங்க. சொலானா போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆர்பிசி கனெக்ஷன் இருக்கும், ஆர்பிசி கனெக்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு கீழே கஸ்டம் இருக்கும், கஸ்டம் கிளிக் பண்ணிவிட்டு ஆர்பிசி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம காப்பி பண்ண யுஆர்எல் இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்டேட் அப்படின்றத கொடுத்துருங்க. ஓகேங்களா, அப்டேட் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆர்பிசி ஆட் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ பேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இது தெரியும். ஓகேங்களா, சொலானா அப்படின்ற மாதிரி காமிக்கும், இது டெஸ்ட்நெட் டோக்கன். ஓகேங்களா, ஸோ இப்போ இது தெரியும். அடுத்ததாக இப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்துடுங்க. சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்ததாக ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா, அந்த லிங்கை காப்பி பண்ணி நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் போகும். இதில் வந்து நம்ம எல்லா செட்டப்புமே ஆல்ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். ஓகேங்களா, வேலட் செட்டப் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ஸோ கனெக்ட் வேலெட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களோட பேக் பேக் வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, ஒன்ஸ் வேலெட்டை கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி அப்ரூவல் கேட்கும். ஸோ அப்ரூவல் எல்லாமே கொடுத்துருங்க. கொடுத்து வேலெட்டை கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா டாஸ்க் சென்டர் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டாஸ்க் சென்டர் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா, இந்த ஆர்பிசி எல்லாமே நம்ம பண்ணிட்டோம். ஸோ அதனால் நான் ஐ எம் ஆல்ரெடி ஃபினிஷ்ட் த செட்டப் அப்படின்றத கிளிக் பண்ணிடுறேன். ஓகேங்களா, இப்போ நீங்கள் டாஸ்க் சென்டருக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டைம் டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அதாவது ட்விட்டரில் நம்ம அவங்கள ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும், அதுக்கப்புறம் அவங்களோட டிஸ்கார்ட் சேனலில் வந்து ஜாயின் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா, இதில் வந்து நம்ம ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு ரிங் மிஸ்ட்ரி பாக்ஸ் கிடைக்கும். இந்த பாக்ஸ் வந்து நம்ம ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணும்போது சோனிக் ரிங் கிடைக்கும். இதை வந்து நமக்கு ஃப்யூச்சராக ஏட்ராப்பாக கொடுக்கலாம். ஓகேங்களா, அவங்க தரப்புலேருந்து இது வரைக்கும் ஏட்ராப்பை பற்றி எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே இல்லை. ஓகேங்களா, மேபி ஃப்யூச்சரில் இருக்கலாம். ஓகேங்களா, இப்போ அடுத்ததாக ஃபவுசர் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த ஃபவுசர் லிங்க் வந்து காப்பி பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு உங்களோட வேலெட் அட்ரஸ் பேக் பேக் வேலெட்டை ஓப்பன் பண்ணிட்டு அந்த வேலெட் அட்ரஸை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, ஹியூமன் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் பண்ணிவிடுங்க. பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஏட்ராப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஒரு டெஸ்ட்நெட் சொலானா வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இதை வந்து நீங்கள் உங்கள் பேக் பேக் வேலெட்டில் போய் பார்த்தாலே தெரியும், ஒரு சொலானா வந்து ரிசீவ் ஆயிருக்கும். ஓகேங்களா, இது வந்து டெஸ்ட்நெட் தான். ஓகேங்களா, ஸோ இப்போ அகைன் மறுபடியும் நம்ம வந்து டாஸ்க் பேஜுக்குள்ளே போயிடலாம். டாஸ்க் சென்டரில் போயிட்டு ஃபஸ்ட்டு அவங்கள ஃபாலோ ஆன் எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி ட்விட்டரில் அவங்கள ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, இது வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆத்தரைசேஷன் கேட்பாங்க, ட்விட்டர் ஆத்தரைசேஷன். ஸோ ஆத்தரைசேஷன் எல்லாமே பண்ணிவிடுங்க. ஆத்தரைஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்களோட அஃபீஷியல் ட்விட்டர் அக்கௌண்ட்டை வந்து ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் டிஸ்கார்டு வந்துடுங்க. ஜாயின் டிஸ்கார்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜாயின் டிஸ்கார்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஜாயின் டிஸ்கார்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட டிஸ்கார்டில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான பேஜுக்குள்ளே போகும். ஓகேங்களா, சம்டைம்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் வெறும் ஆத்தரைஸ் மட்டும் கொடுத்தாலே நமக்கு வந்து ஓகே ஆகிடுது. ஓகேங்களா, எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஆத்தரைஸ் கொடுக்கும்போதே ஓகே ஆயிடுச்சு ஃபஸ்ட் டைம். ஓகேங்களா, ஸோ இப்போ அடுத்ததாக மறுபடியும் டாஸ்க் சென்டரில் வந்துடுங்க. ஓகேங்களா, என்னென்ன டாஸ்க் இருக்குது அப்படின்றத பார்த்துலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டைம் டாஸ்க் வந்து நம்ம பண்ணிட்டோம். எவ்ரிடே செக்இன் அப்படின்ற மாதிரி ரெண்டாவது டாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எவ்ரிடே செக்இன் டாஸ்க்கு வந்து நம்ம பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ செக்இன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து 1 to 14 days இருக்கும். ஸோ ரெகுலராக செக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ரிவார்ட் பாக்ஸஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து செக்இன் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. செக்இன் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரான்சாக்ஷன் கேட்கும், அந்த ட்ரான்சாக்ஷன் அப்ரூவல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதுவும் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். இதுக்கும் நமக்கு ரிங் மிஸ்ட்ரி பாக்ஸஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ நீங்கள் இதை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அந்த ஓப்பன் கொடுத்துட்டு நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணுறீங்களா இல்லை எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுறீங்களா அப்படின்றத கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது நமக்கு பேக் பேக் வேலெட்டில் ஒரு ட்ரான்சாக்ஷன் அப்ரூவல் கேட்கும். எல்லா அப்ரூவலையும் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, டெய்லி கண்டினியூஸாக பண்ணிவிடுங்க, நமக்கான பாக்ஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, இப்போ இந்த
பாக்ஸ் ஓப்பன் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரிங்ஸ் வந்து ரிசீவ் ஆயிருக்கும், ஓகேங்களா, சோனிக் ரிங்ஸ். ஸோ இதை பொறுத்து தான் நமக்கு ரிவார்ட் ஃபியூச்சரில் இருக்கும். ஸோ எல்லாருமே அதிகமாக இதை ரெகுலராக பண்ணுங்கள், ஓகேங்களா. இதில் நான் வந்து நமக்கு எப்படி இந்த ரிங்கு வந்து அதிகமாக எடுக்கிறது அப்படின்றதுக்கான ட்ரிக்ஸும் நான் சொல்கிறேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இப்போ அகைன் டாஸ்க் சென்டர் பேஜுக்குள்ளே வந்துருங்க. நம்ம ஃபஸ்ட்டு செக்இன் டாஸ்க்கு முடிச்சிட்டோம், மீட் டாஸ்க் முடிச்சிட்டோம். அடுத்து டிரான்சாக்ஷன் மைல்ஸ்டோன், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பேக் பேக் யூசர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணணும், ஓகேங்களா. என்னோட அட்ரஸ்ஸு நான் இந்த லிங்க்கில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் என்னோட அக்கௌண்ட்டுக்குள்ள பண்ணிக்கலாம், இல்லைனா வேறு ஒருத்தங்க அக்கௌண்ட்ஸ்க்குள்ள பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து கேம் அட்வென்ச்சர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் சின்ன சின்ன கேம்ஸை வந்து ப்ளே பண்ண வேண்டியிருக்கும். ப்ளே பண்ணுறதுக்கு நமக்கு அதுக்கும் மிஸ்ட்ரி பாக்ஸஸ் வந்து கிடைக்கும், ஓகேங்களா. நீங்கள் இந்த டிரான்சாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க குறிப்பிட்ட மாதிரி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு 10 டிரான்சாக்ஷன் பண்ணால் இவ்வளோ கிடைக்கும், அதுக்கப்புறம் 50 டிரான்சாக்ஷன் பர் டே பண்ணால் இவ்வளோ கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் மறக்காமல் டிரான்சாக்ஷன் அதிகமாக பண்ணுங்கள், என்னோட அட்ரஸ் கொடுத்துருக்கோம், ஓகேங்களா. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர், லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.